Mansoor Ali kan na nilicha vena Mansoor Ali kan enna ungalku anada kodama theriyunada dei ponnu enna neetukku modamala settaangale anitha ponnu thana thookapattu settichilla ha vetta maana soodi swarana irundha nee thookapattu saavu adhu ponnu thana magali rani enna pudingittu irukke ஏன்டா நீட்ட கொண்டு வந்த ஸ்டேட்ல தமிழ்நாடு பாடத்திட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இந்த தமிழ்நாட்டில் சோர்த்துண்ட நீ எதிர்த்து போராடி நீட்டை வாங்கி கொடுக்கணுமா இல்லையா அந்த பொண்ணுக்காக நிக்கணுமா இல்லையா ஆத்திரஸ்கி பேட்டின்னு கொண்டு போய் தற்கொலைச்சு குடியை கெடுத்து மகளை பொணத்தை கொண்டு விடாம டயர் வச்சிருச்சு பொண்ணாங்க மகளிர் ஆணையம் போனீங்களா மணிப்பூர் போனீங்களா எனக்கு தேவையில்லாத விஷயம் என் வக்கீல்கள்லாம் என்ன இங்க வெண்டக்காய் சாப்பிட்டு போயிருக்கா நீதிபதி இருக்கலாம் வேலை இல்லையா புகட்ட விட்டது ஆமாம் இது அவசர அழைப்பா நீங்கள் இவ்வளோ நிறைய பேர் இடைவேறேன்னா நான் ஃபோன் பண்ணிங்க ஃபோன் எடுக்க முடியல பதில் சொல்ல முடியல அதுக்காக என்ன நினச்சிக்கிங்க உங்களை நான் ஃபோனை எடுக்காமல் இருக்கிறவங்கள எப்பவுமே பதில் சொல்கிறேன் இதுதான் ஐயா நடிகர் சங்கம் செஞ்சது மாவட்டம் தவறு 4 மணி நேரத்தில் அவங்க கொடுத்த ரிலீஸ் ப்ரெஸ் ரிலீஸை வாபஸ் வாங்கிட்டு துறை ரீதியாக நடிப்பு ரீதியாக உங்கள் பயிலாப்படி மன்சூர் அலிகானுக்கு கோரிக்கை அல்லது எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்கன்னு எனக்கு லெட்டர் அனுப்பணும் 21 நாள் அவகாசத்தில் லெட்டர் அனுப்பிச்சிங்கன்னா இப்போ கூப்பிட்டாலும் ஃபோன் பேசினாலும் கூப்பிடணும் நானே பாருங்க தம்பி பாருங்க இப்படி இப்படி நேரத்தில் இருந்து அடிக்கணும் தலைவர் சேராதான் ஆமாம் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு அவர் கொண்டது பாட்டு ஒருத்தர் எடுக்க மாட்டேங்கிறார் கார்த்திக் ஒரு தடவை பேச்சு இல்லைண்ணே தப்பு எதாவது நடந்துருக்குன்னு இல்லை பார்க்க பூச்சி முருகனுக்காங்க பூச்சி முருகன் நடிச்சா இப்போ எடுக்க மாட்டேங்கிறார் மன்சூர் அலி கான் தான் என்னை இழிச்ச வேணாம் மன்சூர் அலி கான் என்ன உங்களுக்கு அனாத குணமா தெரியுறாடா இதுதான் உங்களுக்கு சரியா எச்சரிக்கை ஒழுங்கா நடங்க நான் எந்திரிச்சேன்னா ஒரு பிரளயமே கிளம்பும் தமிழ்நாடு எம்பக்க நிற்கும் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கேன் அரசியல் ரீதியான போராடுறதுக்காக ஆயத்தமாயிட்டு இருக்கேன் இதோடு நிறுத்திக்கங்க 4 மணி நேரத்தில் ப்ரெஸ் ரிலீஸை வாபஸ் வாங்கிட்டு எனக்கு நோட்டீஸ் அனுப்புங்க பதில் சொல்ல அவகாசம் கொடுங்க அனைத்து நடவடிக்கையை ரத்து செய்கிறோம் நாங்கள் ஒரு எந்த விதமான நீக்கிற சிம்மா பேசலைன்னு சொல்லுங்க இவ்வளோ பெரிய அமைப்பு எவ்வளோ பெரிய எம்ஜிஆர் தலைவர் வச்சு பதவி வகிச்சு சிவாஜி வச்சு மிகப்பெரிய இதில் உட்காந்துருக்கீங்க அந்த கட்டடத்தை கடவாங்கன்னு இருக்கீங்க அதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு வரேன் நான் நடிகர் சங்கத்தை விமர்சிக்க வரல இது எதிர்வினை எதிர்வினை அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து முறைப்படி கேட்கணும் அவங்கவுங்க அவங்க இடத்துல வைங்க எனக்காக மக்கள் பேசுவாங்க